thala soldiers. பொதுவா நீங்க ஒரு படம் கிரிஞ்சா இருந்து பாத்திருப்பீங்க, ஒரு சீரியல் கிரிஞ்சா இருந்து பாத்திருப்பீங்க, ஏன் ஒரு ஆக்டரே முழு முழு கிரிஞ்சா இருந்து பாத்திருப்பீங்க. ஆனால் கிரிஞ்சுக்காக படம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஃபிலிமோகிராஃபில கிரிஞ்சை வந்து மேக்ஸா மாத்தின கிராஃபை ஏத்தின டைரக்டரை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஹலோ, ஏய், எங்க அண்ணா போய் தப்பா பேச வந்திருக்கியே, யாரா நீ? சொல்றா உன் பேரை, சொல்றா. ஏன் பேர கேக்குற? காமிக்கா சொன்னா காமி கந்தசாமி, கவுண்டவுன் சொன்னா கவுண்டன் கந்தசாமி, கோலிவுட் பத்தி பேசினா கோலிவுட் கந்தசாமி, கார்டூன் பத்தி பேசினா கார்டூன் கந்தசாமி, கேம் ஆனா கேமி கந்தசாமி, குருடு சொன்னா குருடு கந்தசாமி, கதை சொன்னா நான் தாண்டா கதை கந்தசாமி. ஐயோ ஐயோ ஐயோ, கடைசியில் என்ன கிரிஞ்சி பண்ண வச்சுட்டாங்களே. ஓகே சஞ்சேஸ், இதை பார்த்ததை கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அப்படின்ட்டு. வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணன் பேரரசை பத்தி தான் இந்த வயதுலேயே பார்க்க போறோம். அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நம்ம அண்ணனோட மிகப்பேர் ரசிகரும் கூட. திருப்பாச்சி படத்தை தான் வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன், திருப்பதி படத்தை வந்து நெக்ஸ்ட் ஷோ பார்த்தேன், திருத்தணி படத்தை எங்கள் ஊர் லோக்கல் தேட்டரில் பார்த்தேன். அந்த அளவுக்கு பார்த்துங்க நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கண்ணியாக இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்து இதை போய் தெரியும் அப்படின்னா வந்து இதில் லைக் பண்ணுங்கள். சரி சந்தேஷ், ஓரா பேசாமல் விரைவாக போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. பொதுவாக எல்லா நாட்டுக்குமே அவங்கவுங்களுக்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்துக்குள்ள ஏதாவது வரும். உதாரணத்துக்கு நம்ம மணிமாமாவோட படமாக இருந்துச்சு அப்படின்னா படத்துக்குள்ள ட்ரெயின் வரும், இல்லை நம்ம மிஷினான படமாக இருந்துச்சு அப்படின்னா படத்தில் கால் வரும், இல்லை நம்ம அரியான படமாக இருந்துச்சு அப்படின்னா பேர் போடும்போது கோயில் வரும். அந்த மாதிரி இவர் பதில பார்த்தீங்க அப்படின்னா இவரே வருவார். எதுக்கு அப்படின்னா பேர் போட்டு போகிறதுக்கு. இவர் பேர் ஒரு விளம்பரம். ஆரம்ப காலத்தில் நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா சில படங்களில் சின்ன சின்ன கேமியா கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக கேமியா கிடையாது, நடிக்க இல்லாமல் நடிக்க சொல்லுவாங்க தெரியுமா, சில சோல்ஸில் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். வந்து எதிரும் முதலும் படத்தில் வந்து ஒரு காம்படிஷன் வந்திருப்பார். அது கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த படத்தில் தேடுதேன்னு தானே கடைசியில் தான் வந்து கிடைச்சாரு இந்த சீன்ல. தளபதி திருப்பாச்சி எனக்கு தெரிஞ்ச அவர் எடுத்த படத்துலேயே ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்கிரீன் பிளே கொண்ட படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. அப்போ 20 ரூபா கொடு. ஏன் அப்படின்னா வந்து அதுக்குள்ள கரெக்டான ஒரு கதை இருக்கும், கரெக்டான ஒரு ஃப்ளோ இருக்கும், டைலாக்ஸ் வந்து ஓவராலாம் இருக்காது, ஓரளவு இருக்கும். யாழை வெட்ட தண்டை அருவா தூக்குவேன், நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீர் வெட்டுறதுக்கும் இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மட்டும்தான் நம்ம தலைவர் தலையை காட்டிருக்க மாட்டார். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஹிட் ஆகுது, கிட்டத்தட்ட 2 நாள் ஓடிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒன்று ஒரே காரணத்தினால தளபதி கூட இன்னொரு படம் எடுக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிது. சென்னையில் கலந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? சொந்த படம் தான் சிவகாசி. ஆக்சுவலி சிவகாசி தான் வந்து தலைவர் வந்து கொஞ்சம் கிரிஞ்சை வந்து ஓவராக தூவிருப்பான். அந்த இன்ட்ரோ சீனே வந்து கிரிஞ்சிங் ஓவராக மறுபடியும் போயிட்டு தளபதி வேற யாரும் தளபதி போனடா, நான் தலை வச்சு எடுக்கிறேன்டா அப்படின்னு எடுத்த படம் தான் திருப்பதி. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் ஓடி இருந்துச்சு, தெரிஞ்சு ஆவரேஜ் இட்டு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு ஸ்கிரிப்டே கிடைக்காம பழைய படம் ஸ்கிரிப்டே எடுத்து முன்னே ரீயூஸ் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு வந்து இந்த திருப்பதி படத்தில் லவ் போஷனும் சிவகாசி படத்தில் லவ் போஷனும் ஒன்று, திருப்பதி படத்தில் சென்டிமெண்ட்டும் சிவகாசியில் சென்டிமெண்ட்டும் ஏன் திருப்பாச்சி சென்டிமெண்ட்டும் ஒன்று தான். உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா மூணு படத்துல சென்டிமெண்ட் ஒரே சென்டிமெண்ட், திருப்பாச்சியில் சிஸ்டர் சென்டிமெண்ட், சிவகாசியில் அதே சிஸ்டர் சென்டிமெண்ட், அதே திருப்பதிலையுமே அதே சிஸ்டர் சென்டிமெண்ட் தான். தயாரித்த மாதிரி சுற்றுலாசையை சுட்டிருந்தாலும் இந்த படத்தில் தான் தலைவருக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிது, பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் வந்து கொடி கட்டி பறக்க ஆரம்பித்தான். டேய், நான் பண்ணது கிரிஞ்சி தான், அதுவும் பழைய படத்தை கதையை எடுத்து மணி யூஸ் பண்ணேன், அதுக்கே அவார்டு தெரியுங்க. பாருங்கடா என் தொழில் வித்தையா அப்படின்ட்டு தலைவர் வந்து தொடர்ந்து கிரிஞ்சை வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து கூட்ட ஆரம்பித்தார். ஸோ அப்படி இருக்கும் போது தான் வந்து அடுத்த படம் நம்ம கேப்டனோட லைட்டாக கிரிஞ்சை தூங்கினதுக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டாங்க. இப்போ பாடுறா கிரிஞ்சு
ஓவர்லோட் பண்றாருன்ட்டு இப்படி தூக்கிட்டு இருந்தவரே இப்படி கொட்ட ஆரம்பிச்சாரு. கிரின்ஜே, ஆக்சுவலி சொல்ஜர்ஸ், இந்த வீடியோ போறதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த படம் தான். ஆக்சுவலி போட சொல்லியிருப்பேன், இந்த வாரம் போடுறேன்ட்டு கட்டா போட்டேன் பாருங்க. சொன்ன சொல்லி காப்பாத்துவாரு இந்த கேக்கு. ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கிரின்ஜா ஏகப்பட்ட சீன்கள் கிடையாது. உதாரணம் வந்து போனால சொன்ன தெரியுமா, கிரின்ஜி சீன் அது வீடியோல பிளே பண்ணி பாருங்க தெரியுமா. அதுக்கப்புறம் வேற கதை இது. ஒரு வில்லன் ஒருத்தனா பண்ணுவான், அவனா வந்து ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு ஏய் கிட்ட வரதுரா கிட்ட வரா சொல்லிட்டு இருப்பான். நம்ம கேப்டன் வந்து நான் வருவேண்டா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. போகும்போது இவன் சுட்டுருவான். சுட்ட உடனே அந்த புல்லட் வந்து நம்ம கேட்மேனை பட்டுறோம். கேட்மேனை பட்டதை கூட மேட்டர் கிடையாது, பட்ட புல்லட் அப்படியே அப்படின்னு அந்த பல்ட்டி அடிச்சு சுட்ட வில்லன் மலையை போய் திரும்பி சுட்டுறோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு சீன் வந்திருக்கோம். அதாவது வில்லன்கள் வந்து ஹீரோ அடிக்க தயாராடுவானுங்க. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா வில்லனுக்கு வந்து தேங்க நின்று மாட்டானுங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சோர் போடுவாங்க தெரியுமா, தட்டு தின்னிக்கிற மாதிரி எல்லாம் வந்து நின்று இருப்பானுங்க. நம்ம கேப்டன் வந்து பெரிய அட்டாக்லாம் கிடையாது, ஒரே அட்டாக் தான், எட்டோட உருவா அப்படி விட்டவொடனே வந்து எல்லாம் சீடு கட்டமே ஊந்துடும் டமால் டமால் அப்படின்ட்டு. இது பயங்கரமான சீன் இல்ல, வேற மாதிரி இந்த திருப்பதி மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டுனா வந்து கீரை வைப்போம் கீரை வைப்போம் வாடா கோமாளி அப்படின்ட்டு. அந்த டைம் நாலாவது அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு புக்ல அந்த பாட்டு வரும், கீரை வைப்போம் கீரை வைப்போம் வாடா கண்ணாவான்ட்டு. அந்த வாடா கண்ணா ஒத்துக்கிட்டு வாடா கோமாளின்னு போட்டு லிரிக் எழுதிருப்பார். அவரை கூட்டு வந்து திருவண்ணாமலை அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்து அவர் கரியரை க்ளோஸ் பண்ணிருப்பார். ஒரு காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா, ரெண்டு கால் சிங்கிரி ரெண்டு கண்ணு சுட்டடிப்பாங்கிரி. அந்த பாட்டை கேட்டா அப்படியே பாருங்க ஸ்பாய்லர் மேடம் பிள்ளைகளாம எனக்கு அறிக்கும் பயங்கரமா. ரெண்டு கால் சிங்கிரி அப்படின்னு மனுஷன் கூட்டு வந்து மொக்க காமெடி பண்ண வச்சு பயங்கரமா கிரிஞ்சு அடிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாம லவ் சீன் பாத்தீங்கன்னு இதெல்லாம் வேற ரகம். எல்லா படத்துலயும் ஒரே அந்த லவ் பிளாட் தான். எவனா வந்து ஹீரோ வந்து ஒரு மங்கினியா இருப்பாரு லவ் ஆக்சன்ல மட்டும், ஹீரோயின் வந்து ஈஸியா ஏமாத்திட்டு போயிடும். சிவகாசி பத்தில வந்து நாங்க டபுள் ஆக்சன், எங்க அப்பா வந்து அந்த மாதிரி அப்படி அசின் ஏமாத்திருக்கோம். அப்புறம் திருப்பதில பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன வந்து ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்ட்டு வந்து ஹீரோன் காமெடி பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலை படம் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஹீரோ ஏமாத்துவாரு நான் வந்து வேலைக்காரன் அப்படின்னு ஏமாத்திருப்பாரு. திருவண்ணாமலை படமும் பூசா சொல்றதுக்கே
கதையும் கிட்ட இருக்காது, ஸ்கிரீன் பிளே வந்திருக்காது. என்ன பண்ணிருப்பாருன்னா, ஆல்ரெடி எடுத்தோம்ல படம், அந்த படத்தை சீன் எடுத்து மணி எடுத்துருப்பார். அச்சு சிவகாசி படத்துல வந்து தெரியுமா, வில்லா வந்து ஷட்டலாம் மூடுவான் தெரியுமா, அதே மாதிரி இந்த படத்துல ஷட்டலாம் மூடுவான். என்ன வித்தியாசம் பண்ணா, வில்லா வந்து யாரையும் பட்டாசு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான், அதே மீறியும் வந்து வீட்டுல பட்டாசு வைப்பாங்க. இதனால காரணம் வில்லா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோட தங்கச்சியை கையை போச்சு எடுத்துட்டு போயிட்டு சூடு விப்பேன் அப்படின்னு போயிருப்பான். இதே நியாயமான ஹீரோவா இருந்தா போயிட்டு சண்டை போட்டுக்கணும். ஆனா தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூலா உட்காந்து எண்ணெய் தச்சு குளிச்சு இருந்திருப்பார். அருமை. நம்ம அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாட்டு எழுதியிருக்காரு, பாட்டு பாடியிருக்காரு, ஆனா இந்த பாட்டுலாம் முதல் முறையா பாட்டு இவரே போட்டிருக்காரு. சோ இந்த படத்துக்கு மியூசிக் இவரே தான். எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். பொதுவா ஒரு மியூசிக் ஒரு பிஜிஎம் போறாரு அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுவாங்க அப்படின்ட்டு. தலைவருக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவையே இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி மியூசிக் போடுங்க அப்படின்னு கேட்பாரு போலகுது. எல்லா பதவியும் பார்த்தீங்கன்னா வந்து இவரும் வாய் மியூசிக் தான், மலடா 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 அப்படின்ட்டு ஃபுல்லா ஒரே வாயில தான் மியூசிக் போடுவாங்க, வாயில தான் பாட்டு வரும். இது மட்டும் இல்லாம மன்னம் படத்துல ஹீரோக்கு பில்டப் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா இவருக்கு பில்டப் இருக்கும். இவர் எடுத்த எல்லா படத்துலயுமே வந்து இவர் கேமியா கொடுத்திருப்பாரு. கேமியா கொடுக்கும் போது சாதாரணமா கொடுக்க மாட்டாரு, ஒரு மிகப்பெரிய ஆக்சன் ஹீரோ மாதிரி கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு படத்தையும் கிழிஞ்சு ஏற மாதிரி இவரோட இன்ட்ரோ சீன்லயும் வந்து பில்டப் ஏறிட்டே இருந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஆக்ஷன் கிங் கூட திருவண்ணாமலை, இந்த படத்துல வந்து நம்ம ஆக்ஷன் கிங்க்கு பெருசா பில்டப் இருந்திருக்காது, ஆனா நம்மனா கேமியா கொடுத்திருக்காரு இல்லையா, இவருக்கு அப்படின்ட்டு தனி பிஜிஎம் இருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவர் லெந்து லேக் பேசுவாரு, நீ கத்தி அவன் கத்தி அவன் கத்தியும் பிரயோஜனம் கிடையாது, என் கத்தி தான் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி தர்மபுரி பழனி திருவண்ணாமலை திருத்தணி இந்த மாதிரி வந்து ஊர் பேரதான் இவர் வந்து பாடுப்பார். எனக்கும் ஊருக்கும் ரொம்ப ராசி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாலிவுட்க்கு போயிட்டாரு, மாலிவுட்ல வந்து ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் வந்து அட்டு பிளாப் ஆயிடுச்சு. அதோட தலைவருக்கு வந்து பெருசாக படமே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல. பொதுவாகவே நேற்றுக்குமே ஒரு கண்டென்ட் இருந்திருக்கும், ஒரு ஸ்டைல் இருந்திருக்கும். முதல் படத்துக்கு அவங்க அவங்களே கதை எழுதி அவங்க திரைக்கதை எழுதி பண்ணுவாங்க. அடுத்த படங்களுக்கு அவங்களுக்கு கதை இருக்காது, திரைக்கதை இருக்காது. உதாரணத்துக்கு வந்து நம்ம கே சிவகுமார் எடுத்துப்போம், அடுத்த படங்களுக்கு கதை வந்து இவரோட கதையாக இருக்காது, வேற ஒருத்தர் கதை இருந்திருக்கும். இவர் ஸ்கிரீன் பிளேல அந்த படத்தை பக்காவாக மாற்றுவார். அப்படி தான் அவர் பல படங்களை ஹிட் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே கண்டென்ட் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அரைச்சமான அரைக்கலாம தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டைரக்டர் பேரரசு வந்து மாட்டிக்கிட்டார். என்ன நல்லா கலாச்சாரம் இருந்தாலும் இவரோட ஃபால்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா விஷயம் நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இவர் கடைசி வாய்ப்பு சேவ் பயன்படுத்திக்கவும் இல்லை. எடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வச்சு எடுத்த எல்லா ஆக்டர்ஸுமே பெரிய ஆக்டர்ஸ் தான். முதல் படமே வந்து தளபதி கூட, அடுத்தது வந்து தலா கூட, அடுத்தது வந்து கேப்டன் கூட, அது வந்து நம்ம சின்ன தளபதியோட அந்த டைம் வந்து பரத்தே வந்து பயங்கர டாப்ல இருந்தார். ஒரு படம் வரல அப்படின்னா கூட அதை சமாளித்து அடுத்த படம் இட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து புதுசாக எதாவது யோசிக்க அரைச்சமாவே அரைச்சி கிரிஞ்சு ஓரா போட்டதுனால அடுத்த படங்களை அவரால் வந்து இட்டு கொடுக்கவும் முடியல, இண்டஸ்ட்ரிக்குள்ள அவரால் இருக்கவும் முடியல. சரி ஓகே, என்னதான் அவரை கலாச்சிருந்தாலும் ஒரு காலத்தில் இட்டு கொடுத்த டேரக்டர் இப்போ படமே இல்லாமல் இருக்குதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பீச் ரிப்பேர் போகலாம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து போனாலும் சொல்லிட்டேன் இந்த வாரம் வந்து இந்த வீடியோ தான் வருது அப்படின்ட்டு. அதே ஒரு காலத்தில் தான் வந்து இந்த வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கேன், அடுத்த வாரம் பீச் ரிப்பேர் போல ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, இன்னைக்கு போல முடிவு பண்ணிட்டேன், ஒரு வாட்டி முடிவு பண்ணால் என் பேசினா கேட்க மாட்டேன். நம்ம அண்ணா பேரரசு வந்து இன்னைக்கு ஃபீல்டில் இருந்தார் அப்படின்னா அவ்வளோ படங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவரை மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த மாதிரி வேறு கலாயிரம் ஆசைப்படுறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து தனிப்பட்டவன்மெல்லாம் கிடையாது, இவ்வளோ படங்கள் எப்படிங்கிறதுனால தான் இங்கே நான் போட்டிருப்பேன். கண்டென்ட் தான் கலாச்சார தவிர அவர் எதுவும் தனித்தனித்தாக்கெல்லாம் பண்ணல. இது மட்டும் இதே மாதிரி வந்து மிஷ்கன் ஒன்று வீடியோ போட்டிருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், இல்லை அப்படின்னா அந்த வீடியோ எண்டு கார்டில் வரும், எண்டு கார்டில் பார்த்துங்க. சோகாசம் ஜாஸ், இதே மாதிரியான இன்னொரு சோரஸ்யோட சந்திக்கிறேன், போடுறேன், பாய்.